பிரிக்ஸ் மாநாட்டின் இடையே ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளிடையே வணிகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் உள்ள உறவை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு பிரதிநிதிகளும் பேச்சு நடத்தினர். இதேபோல மொசாம்பிக் நாட்டின் அதிபர் பிலிப் நியூசியும் பிரதமர் நரேந்திர மோடியும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் நரேந்திர மோடி, செனகல் நாட்டு அதிபர் மாக்கிசால் ஆகிய இருவரும் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினர். இருநாட்டு பிரதிநிதிகளும் உடனிருந்தனர். இதேபோல எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமது அலியையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் கை குலுக்கியதுடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பிரிக்ஸ் ஆப்பிரிக்கா அவுட்ரீச் மற்றும் பிரிக்ஸ் பிளஸ் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி ஆப்பிரிக்காவில் அமைதியை மீட்டெடுக்கும் ஐநா அமைதிப்படையில் இந்திய படைகளைச் சேர்ந்த 4400 வீரர் வீராங்கனைகள் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். பயங்கரவாதம், கடற்கொள்ளை ஆகியவற்றுக்கு எதிராக ஆப்பிரிக்காவுடன் இணைந்து செயலாற்றி வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அர்ஜென்டினா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் முழு உறுப்பினர்கள் தகுதியை பெற்றுள்ளன. இதன் மூலம் பிரிக்ஸ் அமைப்பு விரிவாக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் மாநாட்டின் நிறைவு நாளான இன்று அதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் நட்பு நாடுகளின் தலைவர்களும் ஒன்றாக நின்று குழு படம் எடுத்துக்கொண்டனர். தேசிய திரைப்பட விருதுகள் பெறுவோரின் பட்டியலை டெல்லியில் இயக்குனர் கேத்தன் மேத்தா அறிவித்தார். உள்ளடக்கம், செய்நேத்தி, படைப்பாற்றல் ஆகியவற்றின் அடிப்படையில் படங்கள் தேர்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறந்த நடிகையருக்கான விருது ஆலியா பட், கிருதி சனோன் ஆகியோருக்கும், சிறந்த நடிகருக்கான விருது புஷ்பா தி ரைஸ் படத்தில் நடித்த அல்லு அர்ஜுனுக்கும் வழங்கப்படுவதாக அறிவித்தார். சிறந்த பின்னணி பாடகி விருது இரவின் நிழல் படத்தில் மாயவா சாயவா பாடலை பாடிய ஸ்ரேயா கோஷல் பெறுகிறார். சிறந்த பின்னணி பாடகர் விருது RRR படத்தின் கொமுரம் பீமுடோ என்னும் பாடலை பாடிய காலபைரவா பெறுகிறார். அசர்பைஜான் நாட்டின் பாக்கு நகரில் நடைபெற்ற ஃபிடே உலகக்கோப்பை சதுரங்க போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் நாட்டின் மேக்னஸ் கால்சன் வெற்றி பெற்று பட்டம் வென்றார். இந்திய இளம் வீரர் பிரஜானந்தா இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரஜானந்தாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இறுதிப் போட்டியில் மேக்னஸ் கால்சனுக்கு கடும் சவாலாக பிரஜானந்தா விளங்கியதாக குறிப்பிட்டுள்ளதுடன் இனிவரும் போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் தொடரில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரஜானந்தாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், உலக தரவரிசையில் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் உள்ளவர்களை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த பிரஜானந்தாவின் பயணம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார். உலக சதுரங்க போட்டியில் பிரஜானந்தா இரண்டாம் இடம் பெற்றது குறித்து கருத்து தெரிவித்த அவரின் தந்தை ரமேஷ் பாபு, தன் மகனின் வெற்றியோ தோல்வியோ முக்கியமானதல்ல என்றும், அவன் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளவருக்கு எதிராக விளையாடினான் என்பதே பெருமைதான் என்றும் குறிப்பிட்டார். அடுத்து ஜெர்மனியில் நடைபெறும் போட்டியில் பிரஜானந்தா பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாடு நடைபெற்றது. இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள், துணை இராணுவ படைகளின் தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். நிலவில் சந்திரயான் 3 வெற்றிகரமாக தரையிறங்கிய பிறகும் நாடு 5வது பெரிய பொருளாதாரமாக மாறியதைக் கண்டும் இளைஞர்களிடம் ஊக்கம் பிறந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தாங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும், நாட்டின் வளர்ச்சிக்காக அனைத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் இளைஞர்கள் உணர்வதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். குவைத் நாட்டின் முதல் துணை பிரதமர் ஷேக் தலால் காலித் அல் அகமது அல் சபாவை இந்திய வெளியுறவு இணை அமைச்சர் முரளிதரன் சந்தித்துள்ளார். அப்போது குவைத் வாழ் இந்தியர்கள் நலன் குறித்து பயனுள்ள பேச்சுகளை நடத்தியதாக அமைச்சர் முரளிதரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
சந்திரயான் 2 திட்டத்தில் சிறு தவறு காரணமாக வெற்றி பெற முடியாமல் போய்விட்டதாகவும், அந்த தவறிலிருந்து பாடம் கற்று அதை சரி செய்து கொண்டதால் இப்போது வெற்றி கிடைத்துள்ளதாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். லேண்டரில் இருந்து ரோவர் வெளியேறி நிலவில் உலவிய பிறகே பெங்களூருவில் இஸ்ரோ தரைக்காட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து தான் வீடு திரும்பியதாகவும் சிவன் தெரிவித்தார். உதகையில் ஆளுநரின் குடும்ப விழாவுக்கு பொதுப்பணத்தை பயன்படுத்தியதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் கூறிய குற்றச்சாட்டை ஆளுநர் ஆர் என் ரவி மறுத்துள்ளார். பொறுப்பற்ற தவறான தகவலை தெரிவித்ததாக தயாநிதி மாறனுக்கு ஆளுநர் கண்டனம் தெரிவித்துள்ளார். விழாவுக்கு வந்த விருந்தினர் அனைவரும் தனியார் விடுதிகளில் தங்கியதாகவும், அவருக்கான விடுதி கட்டணம், கார் வாடகை, உணவு என அனைத்தும் ஆளுநரின் சொந்த பணத்திலிருந்தே செலவு செய்ததாகவும், ஆளுநர் மாளிகை வாகனங்களையோ சமையற் கூடத்தையோ பயன்படுத்தவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் தீபாவளியையொட்டி ஆவின் பொருட்கள் விற்பனையை 25 விழுக்காடு அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் பால் குளிரூட்டும் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதை தெரிவித்தார். நொடிக்கு 24,000 கன அடி என்னும் வீதத்தில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழகம் தாக்கல் செய்த மனுவுக்கு கர்நாடக அரசு பதிலளித்துள்ளது. அதில் இந்த ஆண்டு வழக்கமான மழை பொழிவு இல்லாததால் செப்டம்பர் மாதத்தில் 36.76 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடக் கோருவது சட்டப்படியானது இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. இந்திய விமானப்படை 66,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 இலகு வகை மார்க் 1A போர் விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடம் இருந்து வாங்க திட்டமிட்டுள்ளது. சந்திரயான் 3 வெற்றியை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 விண்கலம் செப்டம்பரில் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் G20 மாநாட்டில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கிய வெற்றியை கொண்டாடினர். நார்வேயில் நடைபெற்று வரும் அக்வா நார் 2023 கண்காட்சி மற்றும் வர்த்தக கண்காட்சியை மத்திய அமைச்சர்கள் பர்ஷோத்தம் ரூபாலா மற்றும் எல் முருகன் ஆகியோர் பார்வையிட்டனர். மீன் வளர்ப்பு தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக கண்காட்சிக்கு நார்வேயின் க்ளோஸ்டர்கட்டா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 22 தொடங்கிய இந்த கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. வெங்காயம் விலை வீழ்ச்சி அடைந்ததை கண்டித்து மகாராஷ்டிரா விவசாயிகள் நாசிக் மாவட்டம் லசால்கான் சந்தை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுப்படியாகும் அளவுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி அரசே வெங்காயத்தை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இமாச்சல பிரதேசத்தின் குலு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மலைச்சரிவில் கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி வீடுகள் அடியோடு சாய்ந்து விழுந்தன. August 15 ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு பின் அபாய நிலையில் இருந்த இந்த கட்டடங்களில் யாரும் குடியிருக்கவில்லை என்றும், இதனால் உயிரிழப்பு ஏதும் நேரவில்லை என்றும் கூடுதல் ஆட்சியர் அஸ்வினிகுமார் தெரிவித்துள்ளார். தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.